ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் சுவாமி நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வர எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விக்டரி ப்ரேயர் ஃபெலோஷிப் மூலமாக நாங்கள் ஜெயம் டிவியோடு சேர்ந்து சுவாமி இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே இதை காண்கிற ஒவ்வொரு மனதிலையும் ஆண்டவரே நீர் பேசியறல வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து வெளிச்சத்தின் தெய்வமாக நீர் இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இருளில் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன பிரகாரமாக இந்த நாளிலே ஆண்டவரே இந்த செய்தி ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை தந்தரல வேண்டுமா கெஞ்சுகிறோம். செய்தி கொடுக்கிற அடியானை மறைத்த ஆண்டவரே நீர் உம்முடைய வசனத்தை மாத்திரம் ஆண்டவரே மக்கள் மனதிலே பேசியறல வேண்டுமா கெஞ்சுகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியலும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வெற்றி நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் புதியதொரு நாளிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் காணுகிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் தம்மைத்தாமே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த நாளிலே கூட ஆண்டவர் விடுதலையின் நாளாக, ஒரு ரட்சிப்பின் நாளாக, ஒரு தைரியத்தை கொடுக்கும் நாளாக, பாவ மன்னிப்பை கொடுக்கும் நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இந்த நாளை ஆசீர்வதித்து மாற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, ஐயோ நான் இத்தனை பாவங்களை செய்து விட்டேனே, பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேனே, இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே. நிறையா பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இதிலிருந்து என்னால் விடுபட முடியலை என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனையோடு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் 5 நாள் இருந்துட்டேன் பிரதர், 6வது நாள் என்னால் இருக்க முடியலை. ஒரு கடந்த நாட்களிலே ஒரு தம்பியை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த தம்பி வேதனையோடு சொன்னான், அண்ணே எனக்கு ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியலை அண்ணே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் அதை சொன்னேன், தம்பி அந்த பழக்கம் உனக்கு தாட் வரும்போது நீ சொல்லு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டே இரு நீ சொன்னேன். ஆனால் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தானா, ஒரு நாள் சொன்னான் விடுதலை கிடச்சிச்சு, ஹி வாஸ் வெரி ஹாப்பி. செகண்ட் டே சொன்னான், 3வது நாள் சொன்னான், 4வது நாள் அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை ஏளனமாக பார்த்தார்கள். டேய் என்னடா நீ இப்படி மாறிட்ட என்று சொல்லி அவனை கேவலமாக பார்த்தார்கள். அந்த 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 கேவலமாக அவர்கள் பேசின காரியத்தில் இவன் அகப்பட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய முற்பட்டு விட்டான். ஹி இஸ் கான் டு டூ தட் சேம் சின் அகெயின். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த பாவங்களை வேரோடு பிடுங்கும்படியாக என் தேவன் தன்னைத்தானே மறித்து கம்ப்ளீட்டா, அவர் வேரோடு தன்னைத்தானே மறித்து அவர் கம்ப்ளீட்டட் இஸ் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். ஒரு விடுதலையின் நாயகனாக, விடுதலையின் தேவனாக இந்த உலகத்தில் அவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடிவை தரும்படியாக, உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை தரும்படியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் கொலோசியர் 1:13-14 நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, இருளில் அதிகாரத்தில் நின்று தம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்புமாகிய மீட்பு நமக்குண்டாயிருக்கிறது. அவர் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை விலை கயறையமாக சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எனக்காக விலை கயறையமாக அவர் இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில இந்த உலகத்துல நான் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை அவர் சொந்த ஜனமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் விலை குறைவாக கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் சொல்லல, இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, நான் யாரோட சொத்து தெரியுமா, அவரோட சொத்து, அப்படி நம்ம தைரியமாக சொல்லலாம். பிகாஸ் ஐ ஆம் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற சவால்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஏனென்று சொன்னால் உங்களை விலை கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாவத்துல மூழ்கி, ஐயோ இந்த பாவத்திலிருந்து என்ன விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை அவர் விலை கரையும் கொடுத்து தன்னோட இரத்தத்தையே சிந்தி வாங்கியிருக்கிறார். யோசித்து பாருங்களேன், யாராவது இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறாங்களா?
யாராவது நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாங்களா, நமக்காக உயிரையே கொடுத்துருக்கிறாங்களா? ஒருத்தர் இருக்கிறார் இந்த உலகத்தில், இந்த உலகத்தை ஆளுகிற தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் அதிபர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்தார், மனிதனாக வாழ்ந்து மனிதனாக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இல்லை, அவர் சிலுவையில் மரிக்கும் போது கூட அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஆண்டவரே நான் பட்ட பாடுகள் போதும், எனக்கு இனி வேண்டாம், ஐ கான் டை அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. இந்த உலகத்தில் அவர் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீ வாழ்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for every living. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், ஒரே ஒரு வாழ்க்கை இல்லை, நிறைய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையில் நம் எவ்வளவு இருளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு பெருமை, நமக்குள்ளாக ஒரு போட்டி, இல்லை நான் தான் பெரியவன், நீ பெரியவன், நம்முடைய பெருமைக்காக எந்த எல்கைக்கும் நாம் கடந்து செல்ல முற்பட்டு விடுகிறோம். என்ன ஏதோ ஒரு ஆணவத்தினால நம் எதையும் செய்ய முற்பட்டு விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இருளில் இருக்கிற நம்மை மீட்கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஒரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய ஒரு வெள்ளை ஷர்ட்டை போட்டு ஒரு மனுஷன் நடந்துட்டு போகிறான்னு வச்சுருங்களேன், அவர் மேலே ஒரு சின்ன ஒரு பிளாக் ஸ்பாட் வந்தாலும் எல்லாத்துக்குமே தெரியும். தட் இஸ் நோன் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து நீங்கள் பரிசுத்தமாக வாழலாம். ஒரு சிறு பார்வை, தவறான பார்வை, ஒரு சிறு தவறான செயல்கள், ஒரு சிறு தவறான ஒரு காரியம் என்ன செஞ்சிடும் தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையே என்ன ஆக்கிறோம், ஒரு பாவம் உள்ளவன் என்று சொல்லி தீர்க்கப்பட்டு விடுவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? எதற்கும் அடிமையாக இருக்கிறீங்களா? என் தேவன் உங்கள் அடிமைத்தனத்தை அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் மாற்ற முடியாது. அழகாக அந்த பகுதி மறுபடியும் சொல்லுகிறது, அவரோட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரோட இரத்தத்தினாலே இந்த நாளிலே நம்முடைய பாவ மன்னிப்பு நமக்கு நிச்சயம். என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நான் துணிகரமாக சொல்ல முடியும். நிறைய பேர் தன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்தையோ செய்கிறாங்க. இல்லை, நம்ம பார்க்குறோம் என்னெல்லாமோ செய்கிறாங்க, மொட்டடிக்கிறாங்க, நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் எதையும் செய்ய வேணாம், கொஞ்சம் உங்கள் இதயத்தில் மட்டும் இடம் கொடுங்க. யாருக்கு இடம் கொடுங்க தெரியுமா? ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. உங்கள் இதயத்தில் வாசமாக இருக்க அவருக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவரோட இதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய முழுவதையும், உங்களை முழுவதையும் அவர் ஆளுகை செஞ்சிருவார். ஹி வில் டேக் அ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். முழுவதுமாக உங்களை ஆளுகை செய்து உங்களை ஏற்ற வழியில அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்களே நிறைய நேரம் நம்ம சொல்லலாம், பிரதர் ஏன் பிரதர் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், பிரதர் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஸ்டில் ஐ ஹவ் திஸ் ப்ராப்ளம் என்று சொல்றீங்களா? கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, உங்களுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன, நீங்கள் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நாம் ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கிறதா? ஆண்டவர் விரும்பாத வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்குமே ஆனால் இந்த நாளிலே அதை விட்டுவிட நாம் அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்கிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். என் தேவன் ஜீவித்து கொண்டிருக்கிறார், இஸ் எ லிவிங் காட், இன்னும் ஜீவித்து கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மீட்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அழகான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. இரண்டு சகோதரர்கள் இருந்தார்களாம். இரண்டு சகோதரர்களில மூத்த அண்ணன் வந்து மிகவும் ஆண்டவருக்கு பயந்தவன், அந்த அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், எந்த பாவத்தையும் செய்யாதவன். ஆனால் இரண்டாவது ஒரு சகோதரன் இருக்கிறானே, அவன் இந்த உலகத்துல எல்லா கெட்ட பழக்கத்திற்கும் அவன் அடிமையாக இருக்கிறான். ஒரு நாள் அவன் துணிகரமாக ஒரு மனிதனை கொலை செய்கிறான். கொலை செய்து விட்டு வீட்டுக்கு போலீஸ் அவனை துரத்துகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. வீட்டிற்கு ஓடி வருகிறான். வீட்டு இரத்த கரையோடு வீட்டில் வந்து நிற்கிறான். இதை அவனுடைய அண்ணன் பார்க்கிறாரு. அண்ணன் பார்த்துட்டு என்ன செய்ய யோசிக்கிறார் தெரியுமா? ஐயோ, இவனுக்கு நிச்சயமாகவே தூக்கு தண்டனை கிடைச்சிரும், நிச்சயம். ஆனால் இவன் மரித்தானே ஆனால் இவன் எங்கே போவான்? தன்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு நரகத்துக்கு தான் போவான். அதே இது நான் மரித்தேன் ஆனால் நான் எங்கே போவேன்? பரலோகத்து போவேன்கிற நம்பிக்கை தைரியம் எனக்குள்ளாக இருக்கிறது. உடனே அந்த சகோதரன் தன்னுடைய தம்பியிடம் ஷர்ட்டை கலத்த சொல்லி தான் மாட்டிக்கொண்டு சொல்கிறான், இந்த பாவத்தை செய்தது நான் தான் என்று சொல்லி அந்த பாவத்தை தன்னுடைய தலையில சுமந்து கொண்டு அதற்காக அவன் தூக்கு மேடைக்கு போக தயாராகி விடுகிறான். இதை பார்த்த சகோதரன் சொல்றான், ஐயோ எனக்காக என் அண்ணன் இப்படி முடிவெடுத்துட்டாரே, ஐ நீட் டு சேஞ்ச் மை செல்ஃப் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான். இது ஒரு கதையாக இருக்கலாம்,
ஆனால் இதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். என தெரியுமா, நான் செஞ்ச பாவத்தை அவர் சிலுவையில சுமந்து கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டாரு, இல்ல சிலுவையில முடிச்சிட்டாரு, தென் மறுபடியும் உயிரோட வந்தார். இல்ல ஒரு கதை ஆண்டால் கதை கேட்கும் பொழுது நாம் ரசித்து கொண்டு இருக்கிறோம். நிஜ வாழ்க்கையில இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. ஏன் தெரியுமா, அவர் சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பாவ காரியங்கள், குறிப்பாக இருளில் இருக்கிற நீங்கள் வெளிச்சத்திற்கு வரும்படியாக ஆண்டவர்கிட்ட போராடி மன்றாடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கூட எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டி வந்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்களும் ஜெபிக்கணும் தானே. நாங்க மட்டும் ஜெபிச்சா போதுமா, நீங்களும் ஜெபிக்கணும். அப்ப நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திற்கு, அந்த நாளில அந்த காரியத்திற்கு ஒரு விடுதலை உண்டு. நாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம், ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை தருவார், ஒரு மாறுதலை தருவார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். வாருங்கள், நாம் ஜெபிப்போமா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட செய்திக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான செய்தி ஆண்டவரே, இரவு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் செய்தியை நாங்கள் கேட்டோம் சுவாமி. அது இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்குவே நம்பி நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இருளிலே இருக்கிறோம், பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவ உலகத்தில், எவ்வளோ பாவங்கள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கும் பொழுது சுவாமி, நீர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தீர் சுவாமி. அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவர் பாவத்தை நீர் கழுவி சுத்திகரிக்கிற நம்பிக்கையை நீர் எங்களை தந்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. விசேஷமாக இந்த காலங்களிலே சுவாமி, நீர் எங்களுக்காக இதே போல தோற காலத்திலே நீர் எங்களுக்காக சிலுவை உபவாசம் இருந்து ஆண்டவரே எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீர் ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்து சுவாமி, இந்த நேரத்திலே நாங்கள் அதை உணர்ந்து நாங்கள் உங்களுடைய பாவத்திலே வந்திருக்கோம் சுவாமி. உலகம் எங்கும் இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுவாமி. எவ்வளோ பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே பாவத்துக்கு மாத்திரமல்ல சுவாமி, எல்லா இடத்திலும் இருள் ஆண்டவரே. இருளில் எல்லா வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், கவலைகள், எவ்வளோ வியாதிகள் அந்த நிறைந்த இருளில் இருக்கும் பொழுது சுவாமி, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் ஒரு விடுதலை நாயகனாக நீர் இருப்பதுக்காகவும் ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னபடி சுவாமி, நாங்கள் உடைய பாதத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு விடுதலையை தருவதற்காகவும் ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தை வாக்கு தத்துவத்துக்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் அதை நம்பி விசுவாசிக்கிறோம். அதை எங்களை உள்ளத்தில் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அது போய் அது கிரியேட் செய்வதற்காகவும் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் கேட்பது மாத்திரம் அல்ல, அதன்படி நாங்கள் நம்பி விசுவாசிக்க கிருபித்தார். எப்படி ஒரு சகோதரன் தன்னை தம்பிக்காக ஆண்டவரே மறித்ததை நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவரே தான் பாவி என்று அதை உணர்ந்த ஆண்டவரே அது அவன் சிறைச்சாலைக்கு போகிறதை நாங்கள் கேட்டோம் சுவாமி. அருமையான சத்தியங்களை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதை நாங்கள் எங்கள் பாவை விமோசனத்தில் எங்களுக்கு விடுதலை தாரும். எத்தனையோ மீ அறியாத மக்கள் உலகம் எங்கும் உருளடைந்து கிடைக்கிறது. பாவத்தில் ஆண்டவரே விடுதலை கிடைக்கும் என்று பற்பட்ட இடங்களிலும் போய், பற்பல நதிகளிலும் போய், பற்பல கோவில்களிலும் போய் தங்கள் பாவத்துக்காக பரிகாரி தேடி தேடி தேடும் பொழுது சுவாமி, நீர் பரிகாரியாக கத்தர் எங்களோடு இருக்கிறீர். நானே உன் பரிகாரியாக கத்தர், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னோடு இருப்பேன், உன் பாவங்களை நினையாது இருப்பேன் என்று சொன்ன தேவன், ஜீவனுள்ளவராக நீர் எங்களோடு இருந்து எங்களோடு இந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகள் மூலம் பேசினீர். அதுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் அதை கேட்பது மட்டுமல்ல, அதை விசுவாசித்து நம்பி ஜீவிக்க நீர் கிருபை தாரும். இது எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் பிரயோஜனமாக இருப்பதுக்காகவும் ஸ்தோத்திரம். இதை கேட்ட பெரியவர்கள், சிறியவர்கள், வயது சென்றவர்கள், யார் யார் கேட்டார்களோ, எவ்வளோ பேர் எவ்வளோ இருளில் இருந்தாலும் இதன் மூலமாக இந்த நாளிலே அவர்களுக்கு நல்ல ஒரு விமோசனம் கிடைத்திருப்பதுக்காகவும் ஸ்தோத்திரம். நாளை நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காகவும் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ள வழி நடத்திலும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். இந்த செய்தி மற்றும் ஜெபம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, குறிப்பாக ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நிச்சயமாகவே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஜெப தேவைகளையும் எந்நேரமும் கீழ்வரும் தொலைபேசி வழியாகவோ, மின்னஞ்சல் வழியாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் இதே நாளிலே இந்த நேரத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் வரை கர்த்தருடைய பிரசன்னம், கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.